இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் நான்கு தலைமுறைகளாக எஸ்விஎஸ் சூப்பர் டேஸ்ட் பலகாரங்கள் மற்றும் மொறுமொறு கார வகைகளுக்கு 85 வருட பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் கடலை மாவு. வணக்கம். இன்னைக்கு பால் பொங்கல் வைக்க போகிறோம், பால் சர்க்கரை பொங்கல் வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அரைக்க, அப்படி பச்சரிசி, வீசம்பிடி, பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் மண்டவெல்லம், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி, பால் 600 பால். இது குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன், எப்படின்னு பாருங்கள். பாசிப்பருப்பை லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துட்டால் போதும். நான் அடுத்து நம்ம இந்த பாலை ஊற்றுறோம். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் அரிசி வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு பச்சரிசியோட அது பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அரிசியை கழுவிட்டு போட்டுடணும். பாசிப்பருப்பையும் போட்டுடணும், வறுத்து வச்ச பாசிப்பருப்பு. குக்கர் போட்டுடலாம், மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு பாருங்கள், பொங்கல் நல்லா வந்துருச்சு, நல்லா மசிச்சுட்றணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் போட்டுடணும். சர்க்கரை போடுறோம், மண்டவெல்லாம் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். சில பேர் நல்லா சட்டியில் வைப்பாங்க, சாஸ்திரம் காரம் பால் ஊற்றி பொங்கல் வைக்கிறப்ப, சாமி ஊறப்ப. இப்போ நெய் நம்ம தேவையான அளவு இதில் ஊற்றலாம். பச்சைக்கற்பூரம் தண்ணியில் ஊற்றி போட்டது கொஞ்சம் அப்படியே ஊற்றுறேன். காமன் நேரம் இந்த இது நெய்யோடு சேர்த்து சிம்மில் போட்டோம்னா நல்லா இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா சுவை கூட்டி தரும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு விடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸை வறுத்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டு கிண்டி சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.